ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தலை ரிட்டன்ஸ்னு கூட சொல்லலாம் அதாவது நம்மளுடைய ஒரு நபரை வந்து நம்ம மறக்கவே மாட்டோம் அப்படி யாருனா டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இதுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த செக்ஷனில் இருந்தாங்க இப்போ நம்மளுடைய பீலா டாக்டர் பீலா ராஜேஷ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு செக்ரட்டரியாக அவங்க போஸ்ட்டை வகிச்சிருந்தாங்க இப்போ அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கமர்ஷியல் டேக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்கள வந்து பணியிட மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க கூடவே நம்மளுடைய கலாநாயகன்னு சொல்லக்கூடிய டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை பிரின்சிபல் செக்ரட்டரி நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயின் செக்ரட்டரியாக ஆக்கியிருக்கிறாங்க ஸோ இவரோட காலகட்டத்தில் அந்த ஹெல்த் எப்படமிக் ஆகட்டும் அல்லது வந்து பேண்டமிக் அதாவது இதுக்கு முன்னாடி வந்த எந்தவித அவுட் பிரேக்னாலும் இவரோட ரோல் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னு சொல்லலாம் சுனாமி காலத்துலேயும் சரி டெங்கு அண்ட் சிக்கன் குனியா இந்த இடத்துலலாம் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் தீவிர கண்டினியூ ஒர்க்கர்னு கூட இவரை வந்து சொல்லலாம் ஹெவியாக நமக்கு வந்து இன்புட்ஸாக இது பண்ணி ஸோ இந்த அவுட்ரேக்லேயும் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பேண்டமிக்கில் டாக்டர் வீரபாபு அவர்களுடைய அந்த குழுவில் சாருடைய மேற்பார்வையில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு அப்புறம் மருந்துகள் கொடுக்குறது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அதாவது தனியாக ஒரு சித்த மருத்துவம் சார்ந்த ட்ரீட்மெண்ட் மட்டுமே தரது இந்த மாதிரி பலவித விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ சார் அவர்கள் வந்து நம்மளுடைய செக்ரட்டரி ஆஃப் ஹெல்த் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை நாம் சொல்லிக்கிறோம் இன்னும் சித்த மருத்துவத்துக்கு அவரோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்றது இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கிறோம் தேங்க் யூ